நான் பேர் வந்து ஆனந்தன். நான் வந்து பெரம்பூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். பல ஒரு வருட காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய உடல் பூரா அழுகி போச்சு. பயங்கரமான தோல் வியாதி வந்து ஃபுல்லாக வந்து கட்டி கட்டியாக குப்பல குப்பலமாக வந்து அழுகி போச்சு. பாஸ்டர் ஐயா பற்றி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. அம்மா ஒருத்தர் சொன்னாங்க, இது மாதிரி பிஷப் மாணிக்க மாலில் வந்து ஜனவரி மாதம் அவருடைய மீட்டிங் அற்புத திருவிழா நடந்தது. 25, 26, 27 நடந்தது. என்னை வந்து ரொம்ப வர முடியாத சூழ்நிலை, போக முடியாத சூழ்நிலை இருந்தேன். என்னை ஆட்டோவில் உட்கார வச்சு நடக்கவே முடியாது, ஃபுல்லாக புண்ணு, கால் கை வாய் கூட பேச முடியாது, அவ்வளோ புண்ணு இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை எடுத்துன்னு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த ஐயா சொல்லி சொன்னாங்க, ஐயா சொன்னார் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், மீட்டிங் உட்காந்து அட்டன் பண்ணேன்னு சொன்னாங்க. அட்டன் பண்ண முடிஞ்ச உடனே எனக்கு சட்டை கட்டி பார்த்தாரு, ரொம்ப புண்ணு, யாருமே தொட முடியாது, அவ்வளோ சரீரம் நாற்றம். ஐயா உருக்கமாக எனக்கு ஜெபம் பண்ணி ஜெப என்னை கையால் தேய்ச்சி ஜெபம் பண்ணும்போதே எனக்கு ஒரு கட்டுக்கள் உடைக்கப்படுதே உணர்ந்தேன். நானும் என் மனைவியும் அதை நல்லா உணர்ந்தோம். கட்டுக்கள் முற்றிலுமாக உடைந்தது, பிசாசின் கட்டு எல்லா கட்டுகளும் உடைந்தது. நான் அப்படியே ஃபுல்லாக உணர்ந்தேன், அபிஷேகம் அப்படியே இறங்கினதை நான் கண்கூடாக பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாளில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அனுப்பினார். 3 நாளில் எனக்கு நல்ல அற்புதம் நடந்தது, ரொம்ப ஹீல் ஆயிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக குணமாயிடுது, ஃபுல்லாக குணமாயிடுது. தலை உச்சம் தலையிலேருந்து உள்ள பாதம் வரைக்கும் வந்துட்டே இருந்தது. நான் கூட அவரோட உடம்ப தொட்டு எண்ணெய் பூசி இல்லை ஆயின்மெண்ட் போடுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு தொடுறதுக்கே பயமாக இருக்கும், ஐயோ நம்ம கைப்பட்டு ஏதாவது ஆகிடுமோ, இன்னும் ஏதாவது செப்டிக் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் ஐயா வந்து கொஞ்சம் கூட ஒரு மனசுல அந்த ஒரு இது இல்லாம, ஒரு வெறுப்புணர்ச்சியோ அந்த ஒரு அருவறுப்பான ஒரு நிகழ்ச்சி இதுவா இல்லாம ஐயா தொட்டு எண்ணெய் பூசி கண்டிப்பா உனக்கு சரியாயிடும், 3 நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும்னு திங்கக்கிழமை சொன்னாங்க. அன்னையில இருந்து அவர் பேச ஆரம்பிச்சார். ஏன்னா வாயு திறந்து அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஏன்னா நாங்க நிஜமா சேர்ந்து வாழ்வோன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாம தான் நான் வாழ்க்கை நான் இந்த 1.5 வருஷ காலமா நான் நடத்தின்னு இருக்கேன். நிஜமாவே ஒரு பெரிய அற்புதம் எங்களுக்காக ஜெபம் பண்ண ஐயா.